தடவை சுத்தணும். சிவன் கோயில மூணு தடவை சுத்து, அம்பாள் கோயில அஞ்சு தடவை சுத்து, பெருமாள் கோயில அஞ்சு தடவை சுத்து, அரச மரத்தை ஏழு தடவை சுத்து. காத்தால ஒன்பது மணிக்கு மேல அரச மரத்து கீழே பிள்ளையா இருந்தாலும் சுத்தாதீங்க. பல பேர் சாயந்தரம் கோயிலுக்கு போவீங்க, போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அரச மரத்து பிள்ளையாரையும் பேசிக்கிட்டே ஊர்க்கதை பேசிட்டு சுத்த வேண்டியது தப்பு. பிள்ளையார கும்பிட்டுட்டு வாங்க, அரச மரத்தை சுத்தாதீங்க. ஏன்னா அரச மரத்துல வந்து செரிட்டோன்னு ஒரு வாயு வரும், அந்த வாயுவை சுவாசிச்சா நமக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். அதனால காலையில ஒன்பது மணி வரைக்கும் அங்க சுத்திட்டு வந்தா நல்ல படிப்பு வரும், நல்ல ஞாபகம் இருக்கும். மாமியார் எப்படி திட்டுவாங்கறதெல்லாம் கூட ஞாபகம் வரும். ஆனா சாயந்தரம் மேல போய் சுத்துனீங்கன்னா ஞாபகம் எல்லாம் போயிடும். அதனாலதான் விளக்கு வச்சாட்டு அரச மரத்துக்கிட்ட போகாதடி, பிசாசு பிடிச்சுக்குமா. அந்த காலத்துல, அந்த காலத்துல அரச மரம் செரிட்டோங்கிற வாயு அது ஞாபக சக்தி போயிடும், வியாதியெல்லாம் வரும். அதனால அரச மரத்தின் கீழே இருக்கிற பிள்ளையார சுத்தாதே. காலையில ஒன்பது மணிக்கு முன்னால போனா எத்தனை சுத்து சுத்தம், ஏழு சுத்து. நவகிரகத்தை ஒன்பது, பிள்ளையார் கோயில ஒரு சுத்து, சிவன் கோயில மூணு சுத்து, அம்பாள் கோயில அஞ்சு, பிள்ளையார் கோயில ஒரு தடவை தான் சுத்தணும்.